அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கறது விருச்சிகராசி. விருச்சிகராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் என்பதனால செவ்வாயோட அதிபதி யாரு? முருகப்பெருமான். இதனால விருச்சிகராசிக்காரங்க முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்பவும் நல்லது. இந்த விருச்சிகராசிக்காரங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க ரொம்ப சுயமரியாதையை விரும்பக்கூடியவங்களாகவும் நம்மளுடைய விருச்சிகராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க. ரொம்பவும் நம்பிக்கை குறியுங்க. இந்த எல்லாரும் சொல்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடியதே ஆளே நம்மளுடைய விருச்சிகராசிக்காரங்க கிடையவே கிடையாது. மனதில் எது படுதோ டக்குன்னு அதை வெளிப்படையாக கேட்டுருவாங்க. இவங்க ரொம்ப நம்பிக்கை குறியுங்க. அதே மாதிரி எதையுமே ரொம்ப சுணுக்கமாக செய்திருவாங்க. ரொம்ப சுறுசுறுப்பானவங்களும் கூட எந்த ஒரு பொருளையுமே, இப்போ சாதாரணமாக ஒரு பேப்பரை தூக்கி போட்டோம்னா கூட அந்த பேப்பரை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா, அந்த பேப்பரை வச்சு ஏதாவது ஒரு உபகரணமாக, அந்த பேப்பரை வச்சு நமக்கு தேவையான ஏதாவது ஒரு உபகரணமாக மாற்றிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கக்கூடியங்க. அதே மாதிரி எந்த ஒரு பொருளையுமே அப்படி தான் யோசிப்பாங்க. இவங்க யாரையுமே மன ரீதியாக துன்பப்படுத்தவும் மாட்டாங்க. கொடுக்கும் மனப்பான்மை இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும். எந்த ஒரு காரியத்துலேயுமே மேலோட்டமாக பார்க்காம உள்ளோட்டமாக பார்க்கக்கூடியங்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க. அதே மாதிரி இவங்களுக்கு உதாசீனப்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் பிடிக்காத ஒரு விஷயம். எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், மரியாதையாக நடத்தணும் அப்படின்னு விரும்பக்கூடியங்க. அதே மாதிரி இவங்களுக்கு குடும்பத்தின் மீது நிறைய அன்பு இருக்கும். அதே மாதிரி இவங்களை நம்பி வர பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசிக்காரங்க ஒருத்தரை நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும், கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்காகவே வாழக்கூடியங்க. எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் நம்ம உதவி செய்யணும். மற்றவங்களுக்கும் நம்ம செய்கிறத கற்றுக் கொடுத்து அவங்களும் முன்னேற்றமான பாதையில் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க. அதே மாதிரி இவங்கள மாதிரி தெளிவாக விளக்கமாக யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தெளிவாக விளக்கமாக சொல்லக்கூடியங்க. இப்போ ஒரு லெசனே எடுக்கிறது அப்படின்னா கூட நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க லெசன் எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப தெளிவாக புரிகிற அளவுக்கு எடுக்கக்கூடியங்களா இருப்பாங்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க. இவங்களுடைய வாழ்க்கை மட்டும் முன்னேறனா போதும், மற்றவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆனால் நமக்கு என்ன அப்படின்னு விட்டுட்டு போகிறவங்களாம் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க இருக்கவே மாட்டாங்க. நம்மளும் முன்னேறணும், நம்ம கூட இருக்கிறவங்களும் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் எப்படி மேலே வந்தோங்கிறத மற்றவங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களையும் மேலே வர்றதுக்கு முயற்சி செய் பார்ப்பாங்க. அவங்களும் மேலே வரணும், அதற்காக அவங்க கூட இருக்கிறவங்களையும் எப்படி மேலே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தா கும்பராசி. இந்த கும்பராசிக்காரங்க ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, அல்லது விருச்சிக ராசிக்காரங்க கும்பராசிக்காரங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதை செய்ய முடியாத அளவுக்கு உங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் பாதகமாக அமையும். செய்யலாம்னு நினைப்பாங்க ஆனால் செய்ய முடியாது. விருச்சிக ராசிக்காரங்க எல்லா ராசிக்காரங்களுக்கும் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்களால எதுவும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி கும்பராசிக்காரங்களால ஒரு சில டைமில் ஏதாவது ஒரு சில டைமில் ஏதாவது ஒரு பிரச்சனையோ அல்லது ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்களையோ ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் கும்பராசிக்காரங்க ரொம்ப கெட்டவங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரலைங்க. ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன மனத்தாங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இப்போ தான் இப்படி தான் சண்டை போடுவாங்களா அப்படின்னா அப்படிலாம் எதுவும் இல்லை. அவங்க மூலிமா இவங்களுக்கு நன்மை நடக்கிறது கொஞ்சம் ரேர், அவ்வளோதான். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசிக்காரர்களால் அதிகம் நன்மை நடக்கிறது கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது, உங்களுடைய கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்க விருச்சிக ராசிக்காரங்களா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிக ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சுகஸ்தானத்துல சனி, பஞ்சமஸ்தானத்துல ராகு, ரண ருண ரோக
ஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய், கலஸ்திரஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் புதன், லாமஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அடுத்த 30 நாட்களுமே நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா, ஜூலை 11ஆம் தேதி செவ்வாய் ரணாரண ரோக ஸ்தானத்திலிருந்து கலஸ்திரஸ்தானத்துக்கு மாறி இருப்பார். ஜூலை 16ஆம் தேதி அன்று சூரியன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறி இருக்கிறார். இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆற்றில் போட்டாலும் அளந்து தான் போடணும் என்பதற்கேற்றார் வருவார். எதை செய்தாலும் அதில் உள்ள லாப நஷ்டத்தை கணக்கிட்டு அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க தான் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாங்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த டைமில் வீண் வாக்குவாதம் வேண்டாங்க, மனதில் ஒரு புது விதமான உற்சாகம் ஏற்படும். அதே மாதிரி கட்டலாம், இந்த டைமை நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் அவங்க உங்கள் மேலே ஏதாவது ஒரு பிரச்சனையும் ஒரு குற்றச்சாட்டையும் உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. நண்பர்களிடமிருந்து பிரிந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அடுத்த 30 நாட்கள் இருக்குது. கவனமாக இருங்க. உங்களுடைய கௌரவத்திற்கு ஏதாவது பங்கம் ஏற்படாமல் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த டைமு உங்களுடைய மரியாதையில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையும் ஒரு மனசஞ்சலமோ ஏற்படும். கவனமாக இருங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நிதானமாக பேசுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்களுடைய சின்னம் என்னது? தேள். அந்த தேளுங்கிறது அப்பப்போ கொஞ்சம் கோபத்தை தூண்டக்கூடிய மாதிரியே இருக்கும். அதனால கொஞ்சம் வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க. யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு வார்த்தைகளை விட்டுறாதீங்க. கவனமாக இருங்க. குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன சண்டைகளோ சச்சரவுகளோ ஏற்படும், அதெல்லாம் பொறுமையாக கையாளுங்க. கணவன் மனைவி கிடையே கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்றது ரொம்பவும் நல்லது. பிள்ளைகளை பற்றி கவலை வேண்டாம், அடுத்த 30 நாட்களும் சிறப்பாக இருக்குது. சகோதரர்கள் அல்லது தகப்பனிடம் வீண் வாக்குவாதம் இந்த டைமில் வேண்டாம். ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கவனமாக இருங்க. இந்த டைமு கிரக நிலை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணும், அதனால் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பெண்கள் சமையல் செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எதுலேயுமே எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த டைமு ரொம்பவும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற சின்ன சின்ன இடர்பாடுகளும் இடையூறுகளும் வரும், கவனம். அதே மாதிரி பார்ட்னர்கள்லாம் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. அதே மாதிரி கடன் கொடுக்கும்போதும் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்தவர்களுடைய வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது உங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு நன்மையை தரும். நீண்ட தூர தகவல் உங்களுக்கு நல்லவையாக வர இருக்குது. நீண்ட தூரத்துலேருந்து ஏதாவது ஒரு லாபகரமாகவோ அல்லது சந்தோஷம் தரக்கூடிய ஒரு செய்தி உங்களை தேடி வர இருக்குது. எதுலேயுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அடுத்த 30 நாட்களுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும், இதனால் மனசுக்குள்ள ஒரு விதமான மனசஞ்சலம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க குறிக்கோளற்ற ஒரு வீண் அலைச்சல் ஏற்படும். நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு போயிருப்போம், ஆனால் அங்கே ஒன்று நடந்தது வேறு மாதிரி இருக்கும். சக ஊழியர்களிடம் பேசும்போது ரொம்ப சாமர்த்தியமாக பேசுங்க. இந்த டைமில் ஏதாவது பிரச்சனைகள் அதாவது பேசும்போது வார்த்தையில் ஏதாவது வார்த்தைகள் விட்டீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கிறதுல கொஞ்சம் கடினமாக இருக்கும். கவனமாக பேசுங்க. அலுவலக விவகாரங்களில் நீங்கள் தலையிடும் போது முடிந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சில் இனிமையான வார்த்தைகளை பேசுறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி இந்த டைமில் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா ஒரு சிலர்கிட்டலாம் கருத்து வேறுபாடு ஏற்படும், அதனால் கவனமாக. துறையில் இருக்கிறவங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். இதுனா வரைக்கும் உங்களுக்கு புதிய ஆர்டரும் புதியதாக எதுவும் கிடைக்காமல் இருந்திருக்கும், இனி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. மாணவர்கள் 2 சக்கர வாகனங்களில் செல்லும்போது கவனமாக செல்வது நல்லது. பாடங்களை கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுக்கிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கப் போகுது. பிள்ளைகள் வழியிலையும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நன்மை கிடைக்கப் போகுது நம்மளுடைய விசாக நட்சத்திரத்துக்காரர்களுக்கு. விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற
முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தேவையான பண உதவி அனைத்துமே கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகும். எதிரிகளும் நண்பர்கள் ஆவார்கள். கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த டைமில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நிதி சம்பந்தமான இருந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் சரி பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இந்த டைமில் கொஞ்சம் பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைப்பிடிங்க. விருச்சிக ராசியில் கேடை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைக்கு அப்புறமா தான் அந்த வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைகிறதுக்கு கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வாங்க. முருக பெருமானா தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். தேங்க்யூ.